இருபதாவது பாகம் 33 அமலுக்கு முன் சென்று தப்பம் தவிர்க்கும் தலியை தொழிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாய் செப்பென்ன மென்முனை செவ்வாய் சிதம்பரம் நப்பெண்ணை நங்காய் திருவே தொழிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீர் ஆட்டையிடோ எம்பாவாய். கனமான பாசனம் எம்பெருமானை நிராட்சியையும் அழைக்கிறார்கள். 33 தேவர்கள் 33 பேர் என்று சொல்வார்கள். அதாவது வசுக்கள் 8 பேர், ருத்ராக்கு 11 பேர், ஆதித்ய அஸ்வதேவர் 2 பேர். ஆக 33 அமரருக்கு முன் சென்று தேவலோகத்திலே உள்ள அதாவது அழியாத அவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு ஒரு துயரம் வரும் பொழுது அவர்கள் அழைக்காமலேயே அவர்கள் எதிரே சென்று கப்பம் அவர்களது நடுக்கத்தை தவிர்க்கின்ற கம்பம் என்றால் நடுக்கம், அது கப்பம் என்று மாறியிருக்கிறது. தவிர்க்கும் அவர்களது நடுக்கத்தை போக்குபவர். தேவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு, சொகாரிய குசலாக சுராக. தன்னுடைய காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாய் இருப்பவர்கள் தேவர்கள். அவர்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானை சரணாகதி பண்ணுவார்கள். காரியம் முடிந்தவுடனே எம்பெருமானுக்கு நன்றியை கூட காட்ட மாட்டார்கள். சொகாரிய குசலாக சுராக. பூதேவர் என்று ஒரு சிலரை அழைப்பது உண்டு. இந்த மண்ணிலேயும் சிலர் இருக்கிறார்கள். நம்மால் ஏதாவது உதவி வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே வந்து நெருங்கி பழகி நம்மால் அந்த உதவியை பெற்ற பிறகு நாம் இருக்கும் இடம் கூட திரும்பி பார்க்காத பெரிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பூதேவர் பெயர். தன்னுடைய காரியம் தான் அவருக்கு முக்கியம். சுயநல பேய்கள் என்று சொல்வது உண்டு. தேவேந்திரனுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா உடனே பெருமான போவார், இன்னால பார்க்க போறோம். அப்படி அவர்களுடைய நடுக்கத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்கான எதிரிகளுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற கலியே. எங்களுடைய வார்த்தையை கேட்டு எழுந்து வர மாட்டேன் என்கிறாயே, ஒருவேளை உனக்கு இப்படி ஒரு உத்தேசம் இருக்குமோ? அவர்கள் எண்ணிக்கையிலே அதிகம், 33 கோடி பேர். எனவே அவர்களுக்கு உதவி பண்ணினேன். நீங்கள் என்ன 5 லட்சம் பேர் தானே, அவர்களுக்கு உதவி பண்ணினால் என்ன பயன் என்று எண்ணிக்கையை பார்த்து முடிவு செய்திருக்கிறாயா? அல்லது இவர்களை என்னதான் செய்துவிட முடியும் என்று எங்களிடம் எதையாவது எதிர்பார்த்து இப்படி செய்கிறாயா? என் அப்பனே, இது நியாயம் அல்ல. நீ துயிலாய், நீ அறிதுயில் எழுந்து எங்களோடு வந்து கலக்க வேண்டும், எங்களுடைய நோன்பை தலை கட்டி கொடுக்க வேண்டும். எந்தெருமானே, நீ செப்பம் முறையாய். அருமையான வார்த்தை செப்பம். செப்பம் என்று சொன்னால் காப்பாற்ற வேண்டும் என்று நீ முடிவு செய்தால் இந்த காப்பாற்றுவதற்கு எத்தனை தடைகள் வந்த போதிலும் அத்தனையும் போக்கி காப்பாற்றுவாய் என்பதிலே ஐயமில்லை. பொருளாதார காப்பாற்ற வேண்டும் என்று முனைந்த நீ
அந்த பிரசாந்த ஆழ்வானுக்கு எத்தனை விதமான தொழில்களை கொடுத்தான்னு வைக்கிறேன். நீ கதிபு அத்தனை தொல்லைகளில் நின்றும் நீ காப்பாற்றி இருக்கிறாய். இந்த காப்பாற்றி அழகு இருக்கிறதே, சக்கராதனுக்கும் தெரியாது, இரண்யகசிபுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தால் காப்பாற்றும் திறன் உன் ஒருவருக்கே உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு திரௌபதியை நீ காப்பாற்றிய விதம் நான் அறிவேன். குசேலம், அந்த குசேலருக்கு நீ உதவியதை மறக்க முடியுமா? வாய் திறந்து கேட்கவில்லை, அவனும் கேட்கவில்லை, நீயும் கேட்கவில்லை, ஆனால் அவள் தலித்திருக்கிறாள். அந்த குசேலனுக்கு அவனுக்கும் தெரியாமல் நீ அருளி இருக்கிறாயே. இப்படி யாருக்கும் தெரியாமல் எந்த சமயத்திலே அருள் புரிய வேண்டுமோ அந்த சமயத்திலே வந்து அருள் புரியும் அருள் நோக்கு உள்ளவனான நீ செப்பமுடையாய், திரள் உடையாய். செப்பம் மாத்திரம் இருந்தால் போதுமா? திரள் வேண்டும். எதிரிகள் பலத்தோடு அழிக்க வருவார்களே, ஆனால் அவர்களை அழிப்பதற்கு திறன் வேண்டும். இரண்யகசிப்பு அழிக்க முன்வந்தான், அப்பொழுது நீ தூணிலே தோன்றி அவனை அழித்தாய். ராவணன் அழிக்க முயன்றான், அப்போது நீ அவனை அழித்தாய். திரள் இருந்தால் போதுமா? நீ செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன், உன்னை யாராவது பகைப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வெப்பம் என்று சொல்லும் பொழுது ஜுவரம் என்று சொல்வார்கள். ஜுவரம் வந்தால் வெப்பமா இருக்கும் உடம்பு. ஜுவரம் ஜுவரம் இல்லை, ஜுவரம் வெப்பம் கொடுக்கும். உன்னை நினைத்த உடனேயே பயம் வந்துவிடும். சம்சன், உன்னுடைய நினைவினாலேயே பயம்தான். உட்கார சென்றால் அங்கே இருப்பாயோ என்று பயம், சாப்பிட சென்றால் அங்கே இருப்பாயோ என்று பயம், தண்ணீர் குடித்தால் அதில் இருப்பாயோ என்று பயம். இப்படி அவன் தொட்ட தொட்ட இடங்களிலெல்லாம் பயந்தவன். வெப்பம் கொடுக்கும் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, என் அப்பனே, நீ அதுக்கே இல்லாதவன். உனக்கு சுச்சிகி என்று ஒரு பெயர் உண்டு. சுச்சிகி என்று சொன்னால் தூய்மையானவன் என்று அர்த்தம். நீ மட்டும் தூய்மையானவன் அல்ல, யாரால் எல்லாம் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களையும் தூய்மையாக்குபவன் நீ. மலபகன் என்று வடமொழியிலே சொல்வார்கள். அழுக்கு அவனிடத்திலே சேராது, அழுக்கு உள்ளவர்கள் அவனை சேர மாட்டார்கள், அழுக்காறு உள்ளவர்கள் அவனை சேர மாட்டார்கள். விமலா, அப்படிப்பட்ட அழுக்கே சேர முடியாத என் அப்பனே, துயிலாய் நீ அருகில் இருந்து வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அடுத்து எந்தெருமானை மாத்திரம் அழைத்தால் போதுமா? விராட்டியை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். விராட்டியினுடைய அழகை வர்ணிக்கின்ற வழிகள் இவைகளில் அதிகமாக விளக்கம் சொல்ல தேவையில்லை. செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் செப்பு குமிழியுள் வைக்கப்பட்ட மென்மையான மலர் போன்ற சிறு அகலத்தை உடையவளே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எங்கெல்லாம் கொங்கை முளை என்று வருகிறதோ அங்கெல்லாம் அந்த வார்த்தைகளை அடியேன் பயன்படுத்துவது இல்லை, சிறு அகலம் என்றுதான் சொல்லுவது வழக்கம். செப்பு குமிழியில் வைக்கப்பட்ட மணல் போன்ற சிறு அகலங்களை உடையவள் இந்த நப்பின்மை. அது மட்டுமல்ல, செவ்வாய் தெக்கச்செவையல் என்ற வாய் வர்ணம் பூசப்பட்டது அல்ல. செல்லியில் எப்படி வந்தது தெரியுமா? எம்பெருமான் கண்ணன் அரவணைப்பினாலே ஏற்பட்ட ஒரு செம்மை. கணவன் தன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான் என்ற எண்ணம் வந்தவுடனே பெண்கள் முகத்திலே ஒரு தனி அழகு தோன்றும். அந்த அழகிலே அவர்கள் உடம்பு அவர்கள் கருப்பாயிருந்தாலும் திறக்கும். அப்படி செவ்வாய் சிறுமருங்கு எதை இருக்கிறது, அது மிக மிக நுண்ணியதாக இருக்க வேண்டும்.
ஔவையாருடைய பாடலை எழுதும் பொழுது உண்டி திருந்ததல் பெண்டிற்காகவே என்று ஒருவர் எழுதினார். நான் சொன்னேன் அது தவறு. உண்டி என்றால் உணவு, பெண்கள் உணவை குறைத்து சாப்பிட வேண்டும் என்று உரை எழுதிவிட்டார்கள். ஐயோ பாவோ பெண்கள். அண்டி திருந்ததல் பெண்டிற்கு அழகு. பண்டி என்று சொன்னால் இடுப்பு. பெண்களுக்கு இடை சிறியதாக இருக்க வேண்டும், மெல்லிடையார். ஸ்ரீமத் ராமாயணம் கம்பராமாயணத்திலே ஒரு அருமையான பாடல். சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் பணத்திலே செல்லுகின்ற அந்த காட்சியை கம்பன் எழுதுகிறான். மெய்யோன் ஒளி தன்மே நீர், விரிகோ நீர் நிறைய பொய்யோ எனும் இடையாளுடன் இணையானுடன் போனான். சூரியனுடைய ஒளி எம்பெருமானது திருமேனியிலே பட்டு எம்பெருமான் திருமேனியின் ஒளியை பார்த்து இந்த ஒளி முன்னால் நான் ஒழுங்குவது நல்லதல்ல என்று மறந்து விடுகிறதாம். வெய்யோர் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறைய. பக்கத்தில் பிராட்டி பொய்யோ எனும் இடையால் ஒரு இடை இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படும்படியான இடையாம். இங்கே உரையாசக உரையிற பொழுது கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று வாதிடுவது போல இடை இருக்கிறதா இல்லையா என்று வாதிட்டார்கள். கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை, இடை இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் கடவுள் இருப்பது தெரிவதில்லை, இடை இருப்பதும் தெரிவதில்லை. எனவே மெல்லிடையார் மென்மையான இடைகளை உடையவர். அப்படிப்பட்ட திருமருங்குள் நப்பெண்மை நங்காய். நங்காய் என்ற வார்த்தை அருமையான வார்த்தை. நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் என்று சொல்லுவார்கள். நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும். அழகும் அறிவும் ஒரு சேர அமைந்த ஆணை நம்பி என்றும், அழகும் அறிவும் மென்மையும் சேர்ந்த ஒரு பெண்ணை நங்கை என்றும் அழைப்பது தமிழ் மரபு. எனவே நப்பெண்ணை நங்காய். நப்பெண்ணை என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான பொருள் உண்டு. ஸ்ரீதேவியே இவளை பார்த்து இவள் நம் பின்னை, எனக்கு பின்னால் வந்தவர், எனக்கு எவ்வளவு கௌரவம் இருக்கிறதோ அவ்வளவு கௌரவம் இவளுக்கு உண்டு என்று சொல்வது போல் நம் பின்னை என்று சொன்னதுனாலே அது மறுவி நப்பின்னை ஆயிற்றோ என்ற ஒரு ஐயங்கூட எழுவது உண்டு. நப்பின்னை நங்காய் திருவே. கிருஷ்ணாவதார காலத்தில் நீ திருவுக்கு சமமானவள். திருவுக்கு எத்தனை மரியாதைகள் உண்டோ அத்தனை மரியாதைகள் உனக்கு உண்டு. லக்ஷ்மிக்கு என்ன ஏற்றம் உண்டோ அந்த ஏற்றம் நப்பெண்ணைக்கு உண்டு. திருவே லக்ஷ்மி வேறு, நீ வேறு அல்ல, நீ லக்ஷ்மியாகவே உங்களை கருதுகிறோம். எனவே பேரழாய் நீ எழுந்து வந்து கதவை திறப்பாயாக. இப்படி பிரார்த்தித்த உடனே நப்பெண்ணை கேட்கிறாளாம், எங்களை எதற்காக அழைக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டுமோ சொல்லுங்கள், நிச்சயமாக நாங்கள் கொடுத்து விடுகிறோம். வந்தவர்கள், அம்மா நாங்கள் கேட்பதை எல்லாம் முன்னால் கொடுக்க முடியுமா என்று கேளுங்கள். முதலே எங்களுக்கு தட்டொழியும், எங்களுக்கு கண்ணாடி வேண்டும். உங்களுடைய சேர்த்தி அழகு இருக்கிறது, அதை தொடர்ந்து ரசிப்பதற்கு கண்ணாடி வேண்டும். முதல் கண்ணாடி அறையே அதுதானோ எனக்கு தெரியாது. தட்டொழியும், அது மட்டுமல்ல என்ன என்ன வேண்டும் என்றார். தந்து தந்து தட்டொழியோடு கூட விசிறியும் ஒரு மாதவட்டம் இருக்கிறதே அதையும் கொடுக்க வேண்டும். உக்கமும் தட்டொழி, உக்கம் என்றால் ஆலவட்டம், விசிறி வேண்டும். எதற்கு தெரியுமா, உனக்கு இந்த கைங்கரியம் பண்ண வேண்டும், ஆலவட்டம் கைங்கரியம் பண்ண வேண்டும், அதற்கு விசிறி வேண்டும். இங்கே சுவாமி தேசிகனை நினைக்காமல் இருக்க முடியாது. காஞ்சிபுரத்திலே சமண உற்சவம் ஒரு அழகான உற்சவம். அரசியினால் எம்பெருமானும் பிராட்டியுமாக
அந்த லவண வனத்திலே வலம் வருகிறார்களாம். சுவாமி தேசிகனுடைய அனுபவமே தனி. எம்பெருமான் பிராட்டியனுடைய திருக்கரங்களை பற்றுகிறானாம். பற்றினவுடனே பிராட்டியனுடைய திருமேனி எல்லாம் வியர்த்து விடுகிறதாம். எம்பெருமான் பார்க்கிறான். இந்த வியர்த்த பிராட்டியனுடைய கைகளிலே ஈரம் இருப்பதை பார்த்து, ஒருவேளை இது மலர்கையோ நாம் அழுத்தி பிடித்து விட்டதனால் அதில் இருக்கும் தேன் இப்படி படிந்திருக்கிறதோ என்று சந்தேகப்படுகிறானாம் எம்பெருமான். அவனுக்கு ஒரு ஆசை, நாம் ஏன் ஒரு மலரை வைத்திருக்க கூடாது என்று உடனே பார்க்கிறான். தன் கையிலே இருக்கின்ற கதையை பார்க்கிறான். ஏ கதையே, நீ ஒரு காரியம் பண்ண, சில சிறிது காலம் தாமரை மலர் போல் இரு என்று கதைக்கு ஆணையிட்டானாம். கதையினுடைய முகப்பு இருக்கிறவே தாமரை அரும்பு போல் இருக்கும். அவன் சொன்னான், நான் கடினமானவன், எப்படி மென்மையாக இருக்க முடியும் என்று கேட்டான். எம்பெருமான் சொன்னான், என் திருவடியை பற்றிக்கொள், உனக்கு மென்மை வந்துவிடும் என்றான். அந்த கதை எம்பெருமானுடைய திருவடியிலே காஞ்சிபுரத்திலே உற்சவரை சேவிக்கும் பொழுது எம்பெருமான் பாதத்திலே அந்த கதையினுடைய முகப்பு இருக்கும். என் அப்பனுக்கே உண்டான அழகர். இந்த கதை இப்பொழுது மென்மையான மலராகி விட்டதாம். கதை மென்மையாக இருக்கிறது, மேலே இருக்கின்ற பிடி இருக்கிறது அல்லவா, அது அது தாமரை கொம்பு ஆகியனாலே அதை அழுத்தி பிடித்தால் ஒடுங்கிவிடும். எனவே என் அப்பன் பரதன் அந்த கதையின் மேல் கையை வைத்துக் கொண்டிருப்பானே தவிர கதையை பிடித்துக் கொண்டிருக்க மாட்டான். திருக்குடும்ப ஆண்டவன் அனுபவம், ஏ ஆறாம் முதல் உனக்கு எல்லாம் வரதனை போல் அமைந்திருக்கிறது, ஆயினும் கூட வரதன் கதையை பிடித்திருக்கும் அழகு உனக்கு வரவில்லையே. அப்படி எம்பெருமான் எழுந்தருள் சமயத்திலே, ஏ அண்ணமே, நீ சென்று அவர்களுக்கு அந்த திவ்ய ரமணிகளுக்கு உன்னுடைய வெண்மையான திரைகளால் ஆலவட்டம் கைங்கரியம் பண்ண வேண்டும். ஏன் தெரியுமா, மிகப்பெரிய யதிகள் எல்லாம் அந்த ஆலவத்த கைங்கரியத்தை புகந்திருக்கிறார்கள் என்று. எனவே உக்கமும் தற்றொழியும் இதில் இன்னொரு அழகு இருக்கிறது. உக்கம் என்று சொன்னார்கள், உடனே உம் என்று உள்ளிருந்து பதில் வந்ததாம். தற்றொழி கண்ணாடி என்று சொன்னார்கள், உம் என்று வந்ததாம். உக்கம் உம் தற்றொழி உம் வந்து இவை இரண்டையும் எப்படி கொடுத்தாயோ அப்படி உன்மனானனை உன்னுடைய நாயகனையும் கொடுக்க வேண்டும். விசிறியை கொடுப்பது போல, கண்ணாடியை கொடுத்தது போல உன் நாயகனையும் கொடுக்க வேண்டும். உள்ளிருந்து உன் என்ற வார்த்தை வரவில்லையாம். இந்த பாட்டினுடைய அழகு, உக்கமும் தற்கொலையும் தந்து உன் மணாலனை மணாலனையும் உன் வரணும் இல்லையோ, உம் வரலையாம் உள்ளே அந்த பெண்ணை ஊங்கூட்டலையா பார்த்தார்கள் இவர்கள். அம்மா, உன் மணாலனை கொடுப்பதற்கு உனக்கு எண்ணம் இல்லை என்று தெளிவாகிவிட்டது. இப்போதே எம்மை நீராட்டு, உன்னுடைய நிலை புரிந்து கொண்டோம். நீ இப்பொழுது ஒரு காரியம் பண்ண வேண்டும், எங்களையும் உங்கள் நாயகனையும் ஒரே மனையிலே அமர வைத்து நீயே எங்களுக்கு மங்களஸ்நானம் செய்வித்து இந்த மார்கழி நோன்பு சிறப்பாக அமைவதற்கு நீ அனுகிரகிக்க வேண்டும். இப்போதே எம்மை நீராட்டு, இப்பொழுதே எங்களுக்கு நீராட்ட வேண்டும். கல்யாணத்திலே எண்ணெய் தேய்த்து தீர்த்தமாடுதல் என்ற ஒரு வழக்கம் உண்டல்லவா, மணமகள் மணமகள் இருவரும். அப்படி மணமகனான அவனையும் மணமகளாக என்னையும் இப்போதே நீராட்ட வேண்டும். உள்ளே இருந்த நப்பெண்ணை வாயகத்து போனாலாம், இப்படி கேட்பாள் என்று தெரியவே தெரியாது என்று அவள் எழுந்து வந்து விடுகிறாள். எல்லோருமாக சென்று எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள்.